ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பீவிஸ் கோம் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெங்காய வடகத்தை வச்சு ஒரு வத்த குழம்பு பண்ணியிருக்கோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே. நான் மீன் குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு எது வச்சாலும் சரி இந்த மாதிரி மண் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன். மண் பாத்திரம் வந்து பழக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் இந்த ஒரு குழிக்கிழங்கு எண்ணெய் நல்லா நான் ஊற்றுறேன். இந்த மாதிரி வத்த குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் வந்து நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நான் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி வத்த குழம்புக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பூடு, நான் ஒரு 10 பூடு பல் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன், அதை ஊத்திக்கலாம். நீங்க இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போது தக்காளி வந்து நீங்க தனியா போடுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி அரைச்சு ஊற்றும் போது நல்லா கிரேவி ஆகும். தக்காளி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் நான். இதுல இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான். மல்லித்தூள் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்ல பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் எடுத்து வச்சிருக்க புளி தண்ணி அதையும் ஊற்றிக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் அளவு தான் நான் எடுத்திருந்தேன். நம்ம யாருக்குமே தக்காளி அரைச்சு ஊற்றிருக்கோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். ஒரு
மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இந்தளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது, அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வடகம்லாம் வந்து வறுத்துட்டு வந்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 2 வகையான வடகம் எடுத்திருக்கேன், வெங்காயம் வடகம் அப்புறம் வந்து மணத்தக்காளி வடகம், ரெண்டுமே எடுத்திருக்கேன். லைட்டாக மட்டும் நீங்கள் வந்து வதக்கினா போதும், ரொம்ப இது பண்ணணும் தேவையில்லை. நம்ம குழம்புல போட்டு கொதிக்க தான் விட போகிறோம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மணத்தக்காளி வத்தல் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து என்றைக்குமே லாஸ்ட்டாகவே சேருங்க, ஃபஸ்ட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வடகத்தை போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மணத்தக்காளி வத்தல் வந்து நான் அப்படியே ஆயிலோடய ஊற்றிக்கிறேன். பாருங்க நல்லாவே வந்து கட்டியாயிடுச்சு. ரொம்ப நேரம் நீங்கள் இதை வந்து வேக விடணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு இப்போ வடகம் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். வாரத்தில் 2 தடவை மணத்தக்காளி கீரையோ மணத்தக்காளி வத்தலோ வந்து உணவோடு சேர்த்துக்கோங்க, வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிவி ஹோம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.